வெங்கட் பிரபு இயக்கி வரும் மாநாடு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு சிம்பு. சுரேஷ் காமாட்சி தயாரிப்புல பாரதி ராஜா, எஸ் ஏ சந்திரசேகர், எஸ் ஜே சூர்யா, கல்யாணி பிரியதர்சன், மனோஜ், கருணாகரன், பிரேம்ஜி, எஸ் ஜே சூர்யா உள்ளிட்ட பலரும் நடிச்சிட்டு இருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. மேலும் சிம்பு கிருஷ்ணா இயக்கத்தில் பத்து தள படத்துலையும், ஐசரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனனுடைய இயக்கத்தில் ஒரு படத்துலையும் நடிக்க இருக்காரு. இந்த திரைப்படங்களை தொடர்ந்து தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்காக ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்காக நிதி திரட்டும் வகையில் சிம்பு நடிக்கிற புதிய படத்தை தயாரிப்பாளர் சங்கத்துடைய துணைத் தலைவர் சிங்காரவேலன் தான் தயாரிக்க இருக்காரு. இதற்கான அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கு. அந்த அறிக்கையில் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு நிதி திரட்டும் பொருட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்தலாமா அப்படின்னு நிர்வாகிகள் ஆலோசனை நடத்திய நேரத்தில் தானே முன்வந்து ஒரு படத்தில் நடித்து கொடுப்பதா அறிவித்த நமது சங்க உறுப்பினர் சிலம்பரசனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தின் மூலம் கிடைக்கிற நிதியை வச்சு நலிவடைந்த தயாரிப்பாளர்களுக்கு மருத்துவ உதவி, வாரிசுகளுக்கு கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சங்க வளர்ச்சிக்காகவும் தயாரிப்பாளர்களின் நலனுக்காகவும் உருவாக்கப்படும் இந்த படத்தை சங்கத்துடைய துணைத் தலைவர் சிங்காரவேலன் மிகுந்த பொருட்செலவுல தயாரிப்பார் என்பதையும், வானம் படத்தின் மூலம் வசனகர்த்தாவா அறிமுகமாகி புகழ்பெற்ற ஞானகிரி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான படப்பிடிப்பு விரைவில் துவக்கப்பட்டு இந்த ஆண்டே படம் திரைக்கு வரும் என்பதையும் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் அப்படின்னு அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க.